ஹலோ வணக்கம். நியூசிலாண்டில் வந்து ஆக்சுவலாக 102 டேஸ் முடிஞ்சுது. ஸோ 102 டேஸ்க்கு அப்புறமா வந்து இப்போ திருப்பியும் லெவல் 3 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ நான் வந்து கடைக்கு போனோம். இப்போ வந்து நியூசிலாண்டில் வந்து 11:15 மிட் டே லேருந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 12 மணிக்கு மேலே போனால் லாக்டவுன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கடையில் நேற்றுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கெலாம் வந்து வெப்சைட்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ யாராலையும் ஆர்டர் பண்ண முடியல. ஸோ இப்போ போய் நான் போய் இப்போ கலெக்ட் பண்ணோம். நேற்று ராத்திரியே ஆர்டர் பண்ணிட்டோம். விடிய காலையில் ஒரு 2-3 மணிக்கு வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ 12 மணிக்கு மேலே கம்ப்ளீட்டாக லெவல் 3 லாக்டவுன் ஆகிடும். ஸோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மாஸ்க்லாம் கன்ஃபார்மாக போட்டாகணும். அந்த 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 ஒரு நிலைமை இருந்துடும். ஸோ இப்போ போய் நான் இப்போவே ஜிலோன் தான் இருக்குது ஊர். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் லாக்டவுன் செகண்ட் வேவ் ப்ளாக் ஆரம்பம். எல்லா கண்ட்ரியும் செகண்ட் வேவில் இருந்தாங்க. நியூசிலாண்ட் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100 டேஸ்க்கு அப்புறம் 100வது நாள் விழா கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் இப்போதைக்கு சட்டப்பூர்வமாக அவங்க வெளியே சொன்னது வந்து 4+2 கேசஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இட் லுக்ஸ் லைக் அதை விட ஜாஸ்தி இருக்கும்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் 12 மணி வரைக்கும் தான் எல்லோரும் வெளியே சுற்ற முடியும். அதுக்கப்புறம் தே ஹாவ் டு கோ பேக். எல்லாம் திருப்பி கே 1 திருப்பியும் ஆரம்பிக்குது லெவல் 3 அதாவது ஸ்லோவாக கூட கிராஜுவலாக கூட போகல. இந்த முறை வந்து லெவல் 3க்கு போட்டாங்க. அதுதான் ஆக்லாண்ட் மட்டும் தான் லெவல் 3. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஐ மீன் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் லெவல் 2 இருக்குது. இப்போதைக்கு ஆக்லாண்டில் தான் கொஞ்சம் பலமாக வந்துருச்சு போல இருக்குது. ஸோ தெரில இப்போ இதை எப்படி கண்டெயின் பண்ண போகிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. பார்ப்போம். ஓகே சி கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 12 மணிக்கு லாக்டவுன். இப்போ வந்து 11:29. ஸோ எல்லா நாடுகள்லையும் நடக்கிற மாதிரி தான் அந்த பேனிக் அட்டாக்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாலேயும் வந்து தேர்ஸ் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பேர் வந்து வூல்வர்த்ஸ்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில். அண்ட் இங்கே வந்து கவுண்ட் டவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கும் கவுண்ட் டவுன். இது எப்படின்னா நேற்று ராத்திரி இந்த மாதிரி நாளைக்கு மிட் டே நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ரௌடு கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு வந்து ஒரு பெரிய க்யூ இருந்திருக்கு திங்ஸ் வாங்கிறதுக்கு. ஏன்னா அடுத்த 3 நாளைக்கு வந்து லாக்டவுன் 3 டேஸ்ன்னு சொன்னோம்னா பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். இது வந்து ஒரு வீக் டே. எல்லோரும் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து க்யூ நிற்கிது. ஆக்சுவலாக ஆன்லைனுக்கும் க்யூ நிற்கும், எல்லாத்துக்குமே க்யூ நிற்கும். இப்போ நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால சம்டைம்ஸ் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம வந்து அவங்க ட்ராலியில் வச்சுருவாங்க, நம்ம போயிட்டு ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். நான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால நான் அந்த க்யூவில் நிற்கிறதுல பார்த்தீங்களா க்யூ நிற்கிதுன்னு. ஸோ இப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். அது கூட ஒரு வந்து இப்போ இப்போதைக்கு லிமிட் இல்லை. இப்போது அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்கன்னா 2 பொருள் தான் 2 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் சிச்சுவேஷன் நான்